தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எந்த விதமான ஒரு முன்னிருப்பும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரார் பூந்தமலை நெடுஞ்சாலை என்ற பெயர் மாற்றப்பட்டு பெரியார் நூற்றாண்டு விழாவில் ஈவேரா நெடுஞ்சாலை என்று மாற்றப்பட்டுள்ள அந்த சாலையை நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக எந்த விதமான பிரச்சினைக்கும் இடம் தராமல் இருந்த அந்த பெயரை இந்த அரசு திடீரென மாற்றி கிராண்ட் வெஷன் சாலை ட்ரங்க் ரோடு என்ற பெயரில் அந்த மாற்றம் செய்திருக்கிறது இது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பெரியாரிய உணர்வாளர்களையும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் ஆளாக்கியிருக்கிறது இந்த நிலையில் திடீரென்று காமராஜர் பேர் தாங்கிய அந்த சாலையையும் அண்ணா பெயரில் உள்ள சாலையையும் பெயர் மாற்றம் செய்ததாக ஒரு அறிவிப்பு இந்த அரசு செய்திருக்கிறது அதுபோக ரிப்பன் பில்டிங்கில் சென்னை மாநகராட்சியினுடைய தலைமை அந்த கட்டிடத்தில் உள்ள தமிழ் வாழ்க என்கிற அந்த பெயர் பலகை நீக்கப்பட்டிருக்கிறது அதோடு அகில இந்திய வானொலி நிலையத்தில் உள்ள தமிழ் பேர்பலகையும் நீக்கிருக்கிறார்கள் இந்த அரசினுடைய இந்த செயல் மத்திய அரசினுடைய தூண்டுதலால் ஏற்பட்டுள்ள ஒரு நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மாநில அரசினுடைய உரிமைகளை ஒட்டுமொத்தமாக பறித்து ஒரு சர்வாதிகார மனப்பாக்கோடு செயல்படுகிற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடாவடி செயலை விடுதலை சிறுத்தை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது நாங்கள் இன்று காலை மாநகராட்சி கமிஷனரை சந்தித்து எங்கள் சார்பில் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் இப்பொழுது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரிடம் எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் உடனடியாக மீண்டும் அதே தலைவருடைய பெயரில் அந்த சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் அந்த ஒட்டுமொத்த பெயர் பலைகளையும் புதுப்பித்து மீண்டும் பழையபடி ஈவேரா நெடுஞ்சாலை காமராஜர் நெடுஞ்சாலை அண்ணா நெடுஞ்சாலை என்றே இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு அது மறுபரிசீலனை செய்து மீண்டும் தலைவருடைய பெயர் சூட்டினால் மகிழ்ச்சி அடைவோம் அப்படி ஒரு நடவடிக்கை இல்லை என்றால் இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்று எங்களுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் தழுவிய அளவில் மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு இந்து எதிர்ப்பு போராட்டம் மொழி மொழிப்போரை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக இந்த காபந்து சர்க்காருக்கும் விடுதலை சித்தி கட்சியின் சார்பில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்லதுரை வடசென்னை மாவட்ட செயலாளர் அன்புச்செளியன் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேர்த்துப்பட்டு கோ இளங்கவனவர்கள் நன்றி வணக்கம்